நாமத்திலே இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். ஆராதனையிலே நம்மோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் அவருடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:22. ஆதியாகமம் 21:22. அக்காலத்தில் அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். நான் போன வாரம் இந்த காலை வெளியிலும் சொன்னது போல, தேவன் சொன்ன வார்த்தை அல்ல. ஆபிரகாமை கவனித்தவர்கள், ஆபிரகாமை சுற்றி இருந்ததான, அவனுடைய செய்கைகளை பார்த்ததான ஜனங்கள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மை கவனிக்கிறவர்கள், நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல வைக்க என் தேவன் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் மற்றவர்கள் நம்மை பார்த்து, நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவதற்கு முன்பு ஒரு அனுபவத்தை நான் போன வாரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்ல வேண்டும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதற்காக ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையோடு, ஆண்டவருடைய பிள்ளையோடு, ஆண்டவருடைய சபையோடு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொன்னால், தம்முடைய வல்லமை இன்னதென்று காண்பிப்பதற்காக தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இரண்டாவது, எதற்காக ஆண்டவர் நம்மை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவன் நம்மை கொண்டு போக சேர்க்க ஒரு இடத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார். அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும், அந்த வழி நம்மை கொண்டு போகிற அந்த பாதையிலே நம்மை சரியாய் நடத்தி கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மூன்றாவது, எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் பாதையிலே கொண்டு போய் நம்மை பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அதற்கு உதாரணமாக மூன்று மனிதர்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். அந்த மூன்று மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த காலை வேளையில் நாம் கவனித்தோம் ரெண்டாவது அனுபவம். முதலாவது அனுபவம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்வது வாக்குத்தத்தம். இரண்டாவது ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், நாம் சொல்ல வேண்டும், என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. அப்படி என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்வது சாட்சியின் அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன். காலை வேளையில் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி மூன்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் மூன்று முக்கியமான நபர்களிலே ரெண்டு நபரை நான் காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்ன மனிதர் யார் என்று சொன்னால், யாக்கோபு. ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு சொன்னதனுடைய அனுபவங்களை நாம் அநேக காரியங்களை நாம் காலையில் நாம் பார்த்தோம். அதிலே பார்க்கும் பொழுது யாக்கோபு மாமனாருடைய வீட்டில் இருக்கிறான். மாமனாருடைய குடும்பத்தில் அவனும் ஒரு அங்கம்தான், அவனும் ஒரு அம்சம்தான். ஆனால் மாமனார் 10 முறை சம்பளத்தை என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார். அவர் சொல்கிறாரு, 10 முறை என் சூழ்நிலையை, சம்பளத்தை என் மாமனார் மாற்றினதற்கு காரணம், ஒவ்வொரு பகுதியில் நான் வளர்ச்சி அடைகிறேன். எந்த காரியத்தை கொடுத்தாலும் நான் முழு மனதோடு செய்கிறேன். அதை பார்த்த என்னுடைய மாமனார் என்ன பண்ணுறாரு, நான் வளரக்கூடாது, எனக்கு ஒரு இடைஞ்சல் பண்ண வேண்டும் என்பதற்காக 10 முறை மாற்றினாலும் அவனுடைய உள்நோக்கம், அவனுடைய தீய நோக்கம் ஒன்றும் நிறைவேறாமல் என் ஆண்டவர் தடுத்தார். அல்லேலூயா. இதனால் யாக்கோபு சொல்லுகிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் சத்ருவினுடைய தீய நோக்கங்கள், சத்ருடைய தீய எண்ணங்கள் ஒன்றும் என்னை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் தடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தடுக்கிறார் என்று சொன்னால்
அதனூடே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். கொண்டு போய் தான் நம்மை பார்க்கிறானே, நமக்கு விரோதமாக உள்நோக்கம் தீய நோக்கம் செய்கிறானே, அவனுக்கு காண்பிப்பதற்காக அந்த பாதையின் ஊடாக கர்த்தர் நம்மை கடந்து போக பண்ணுகிறார். ரெண்டாவது ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம், காலேப்பை குறித்து பார்த்தோம். காலேப் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தம் கொடுத்து 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே காலேப்பு சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை நான் துரத்தி விடுவேன். ரெண்டாவது எந்த அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார், காலேப் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால், என்னாலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, என்னால் நிச்சயமாக அதை சாதிக்க முடியும், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த நாட்டில் அங்கே பெரிய ஆட்கள் இருக்காங்க, அரக்கங்க இருக்கிறாங்க, அவங்கள என்னால் ஜெயிக்க முடியாது, மற்ற யாராலும் இதுவரைக்கும் ஜெயிக்க முடியலை. ஆனால் காலேப்புக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது, என்னோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் நிச்சயமாக அந்த அதிகாரத்தை நான் மேற்கொள்ளுவேன், எனக்கு கொடுத்த உரிமையை நான் என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்ளுவேன், நமக்கு உதவி செய்து முடித்து காண்பிப்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. சுருக்கமாக மூன்றாவது காரியத்தை இந்த மாலை வெளியில் பார்க்க நமக்கு கிருபை தருவாராக. அப்போ மூன்றாவது பார்க்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நிச்சயமாக சாட்சி பகுகிற இன்னொரு மனிதன் யார் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல். 2 தீமோத்தேயு 4:17-18 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:17-18 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையன் என்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. 17 பார்க்கிறோம், பலப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்தினார். மூன்றாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிற அனுபவத்தினுடைய முக்கிய அனுபவம் என்னவென்று சொன்னால், என்னை ஆண்டவர் பலத்தால் இடை கட்டினார். அல்லேலூயா. பவுல் விதமாக சொல்கிறான், கர்த்தரோ எனக்கு துணையாக நிற்கிறார். இந்த மாலை வழி நாம் எல்லோரும் கைகளை உயர்த்தி தைரியமாக சொல்லலாமா, கர்த்தரோ எனக்கு துணையாக நிற்கிறார். அல்லேலூயா. துணையோடு இருந்தார்னு சொல்ல வைப்பார், துணையாக இருக்கிறார் என்றும் சொல்லி சொல்ல வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்படி அவர் தடுக்கும் தேவன் என்பதை காண்பித்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைப்பார், எப்படி அவர் எனக்கு உதவி செய்கிற தேவன். நம்ம பார்த்தோம், என்னால் முடியாததை முடிய வைக்க, என்னை கொண்டே முடித்து வைக்க தேவன் எனக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எப்படி சொல்ல வைப்பார், பவுல் சொல்கிறார், அவர் என்னை பலப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது முதலாவது தடுப்பார், ரெண்டாவது உதவி செய்து காண்பிப்பார், மூன்றாவது பலப்படுத்துவார். பக்கத்தில் பா சொல்லுங்க, நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நமக்காக தடுப்பார், நமக்காக உதவி செய்வார், நம்மையே பலப்படுத்துவார். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மூடத்தனமாக நாம் சொல்ல அல்ல, கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் என்று சாட்சி இருந்தால் நாம் தைரியமாய் சொல்ல முடியும், உண்மையாகவே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ எல்லாரும் சொல்கிறாங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, அப்படி நாம் சொல்லாம அனுபவித்து சொல்ல கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது பவுலே, உன்னை எதற்காக ஆண்டவர் பலப்படுத்தினார், அந்த வசனத்தில் சொல்லுகிற மூன்று காரியங்களை இந்த மாலை வேளையில் சுருக்கமாய் நாம் பார்ப்போம். பவுலை எதற்காக பலப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகிறார், என்னாலே பிரசங்கம்
நிறைவேறுவதற்காக கர்த்தர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த செய்தியை தடை இல்லாமல் நானே முடிக்கக்கூடாது, சத்ருவும் என்ன பண்ணக்கூடாது, அந்த தடையை கொண்டு வந்து நானும் முடிச்சிடக்கூடாது, சத்ருவும் அதை என்ன பண்ணிடக்கூடாது, முடித்து விடக்கூடாது. முழுமையாக அந்த சத்தியத்தை, அந்த பிரசங்கத்தை நான் என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். அதற்காக என்னை பலப்படுத்துவதற்காக என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைத்தேன் பிரச்சனை வரும்போது, என்னை விடுவிப்பதற்காக தேவை வரும்போது, வாங்கி தருவதற்காக நெருக்கடி வரும்போது, சமாதான நிலையை தருவதற்காக என்று சொல்லி, அதற்காகத்தான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் நினைத்தேன். அதையும் செய்வார். அதை விட மேலாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்போது நிரூபிப்பார் என்றார், பவுலே உனக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க, பவுலே உனக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம செய்த நம்ம நினைப்பு ஒன்று இருக்கு, கர்த்தர் இதற்காக தான் நம்மோடு, அதையும் நிச்சயமாக செய்வார். ஆனால் உங்களுக்காக ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை செய்து முடிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களோடு கூட என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். ஹலலூயா. அந்த வேலை என்ன? பவுலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது கர்த்தர் உனக்கு கொடுத்த பணி. ஆமென். அந்த பணி முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் உன் சொந்த பலன் இருந்தால் அது போதாது. அந்த சுவிசேஷ பணியை முழுமையாக செய்து முடிக்கணும்னா உன்னுடைய சொந்த பலத்தில் செய்து முடிக்க முடியாது. உன்னை விட பலசாலியாக இருக்கிற ஒரு சத்துரு இருக்கிறான். உன்னை விட பலவானாக இருக்கிற ஒரு சத்துரு என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலையை, கர்த்தர் உனக்கு கொடுத்த பணியை முழுமையாக நிறைவேற வேண்டுமானால் அந்த பணியிலே தடை வந்தால், தடையை மீறி நீயே சோர்ந்து போய் தடுத்து விடாதபடி உன்னையும் பலப்படுத்தி பணியையும் முழுமையாக நிறைவேற்ற என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பு, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வேலை, உலகம் சார்ந்த வேலையோ அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் செய்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற பொறுப்போ, எதுவாயிருந்தாலும் நன்றாக கவனியுங்கள். அதை செய்ய முடியாமல் உங்கள் சூழ்நிலை அதை தடுப்பதாயிருந்தால் அல்லது சத்துரு தடுப்பதாயிருந்தால் சில நேரத்தில் நீங்கள் சோர்வடைந்து என்ன பண்ணீங்க, ஒதுக்கி வைத்து விடலாமா என்று நீங்களே கூட மனதிலே ஒரு எண்ணத்திற்குள்ளாக போவதாய் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்களே ஒருவேளை சோர்ந்து போகிற நிலைமையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். நீங்கள் சாட்சி சொல்ல வைப்பார், உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். நான் இருக்கிறேன்னு சொல்றாரு, ஆனா என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் நாவினாலே அறிக்கையிட செய்வார். அந்த பணியை அறகுறையாக அல்ல, அல்லது கிட்டத்தட்ட ஒரு 90% வந்துருச்சு, ஒரு 75% வந்துருச்சு என்று சொல்லுகிற நிலை அல்ல, முழுமையாக நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை நம்பி கொடுத்த வேலையோ, என்னை நம்பி கொடுத்த பொறுப்போ, அது உலகம் சார்ந்த வேலையோ அல்லது உம்முடைய ராஜ்யத்தின் வேலை சார்ந்த காரியமோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே இடையில வந்து நிற்கக்கூடாது, முழுமையாய் நிறைவேற என்னை நீர் பலப்படுத்துவீராக. பாதி வந்து விட்டது முடியவில்லையே, அல்லது பேப்பரில் எல்லாம் வந்து விட்டது, நான் போட்ட கணக்கு செயலிலே வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தால் கர்த்தர் கொடுத்த பணியை, கர்த்தர் கொடுத்த வேலையை நிறைவேற்ற பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்கள் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை சாட்சி சொல்ல வைக்கும் தேவன்.
ரெண்டு வருஷமாக ஊழியம் செய்கிறான். ஆரம்பத்தில் ஒரு சின்ன இடத்துல பணி செய்தான், தடை வந்து விரட்டப்படுகிறான். அந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது வித்தியாசாலையில் இருந்து கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுகிறான், போதிக்கிறான். ரெண்டு ஆண்டுகள் அவன் பிரசங்கிக்கிறான். சிலர் கேட்டார்கள், சிலர் விசுவாசிகள் ஆனார்கள். ஆனால் கொடுக்கப்பட்ட வேலை இருக்கிறதே, அந்த வேலை அறிவிக்கும் வார்த்தை மட்டுமல்ல, அந்த வேலை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது எப்போது முழுமையாக நிறைவேறும் பவுலே என்று சொல்லி நினைக்கும் போது, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை எப்பொழுது முழுமையாக நிறைவேறும், பிரசங்கம் எப்பொழுது முழுமையாக நிறைவேறும், உன்னிலிருந்து தேவ கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலும் வெளியே வருகிற வார்த்தையானது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே ஆத்துமாக்களாக தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்படும் போது அந்த வேலை நிறைவடைகிறது. ராமேன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உன்னால் பிரசங்கம் முழுமையாக நிறைவேறுகிறது. வார்த்தை புறப்படுவது மாற்றப்பட்ட வாழ்க்கையாக தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, புறப்பட்ட வார்த்தையானது மாற்றப்பட்ட வாழ்க்கையாக தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன தடையை இருந்தாலும் அந்த தடையை கண்டு சோர்வடையாமல் என்னை பலப்படுத்துவீராக என்று கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துவீராக, சாதித்து காண்பிக்க எனக்கு கிருபையையும் கர்த்தர் தருவீராக. எபேசு பட்டணத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் அங்கே சாதிக்க வைக்கிறார். வேறு எந்த இடத்திலும் இல்லாத அற்புதங்கள் எபேசுவில் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய வசனமானது வல்லமையாக அது பரவ உதவி செய்தார். மந்திரவாதிகளும் தங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு இயேசுவை அண்டிக் கொள்வதற்கு வல்லமையாக என்ன பண்ணார் கர்த்தர், கிரியை செய்தார். பவுலின் பிரசங்கம் முழுமையாக நிறைவேற எத்தனை தடைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் அத்தனையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் பவுலை பலப்படுத்தினார். இரண்டாவது, பவுலை எதற்காக ஆண்டவர் பலப்படுத்தினார்? பவுலே, கர்த்தர் உன்னோடு இருந்து எந்த விதத்தில் பலப்படுத்தினார் அப்படின்னு கேட்டோம்னா, பவுல் சொல்லுவார், புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காக பிரசங்கம் பண்ணுவது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வேலை. அல்லேலூயா. எங்கும் பிரசங்கம் பண்ணலாம், பணி உள்ளவர்கள். ஆனால் பவுலுக்கென்று கர்த்தர் ஒரு உன்னத அழைப்பையும் நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருந்தார். அந்த பிரசங்கம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பிரசங்கம் பண்ணுவது அல்ல, புறஜாதியாருக்கு பிரசங்கம் கொடுத்த வேலை. ராமேன் சொல்லுங்களேன், பிரசங்கம் பண்ணுறது எங்கே வேணால் பண்ணலாம், ஆனால் பவுலுக்கு கொடுத்த கிருபை, பவுலுக்கு கொடுத்த வேலை புறஜாதியாருக்கு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வேலை. ஹல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற குறிப்பிட்ட ஒரு நோக்கம் இருக்கிறதே, அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறுவதற்கு உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார், உங்களையும் பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் அடிகள், உதைகள் வாங்கி சிறைச்சாலையில் இருக்கிறான், காயங்கள், வேதனை. அந்த இடத்திலும் அவரை அறியாத கைதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை குறித்த சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் பவுலுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. குற்றவாளி என்று சொல்லப்பட்டு ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறான் கப்பலிலே. ஆண்டவரை அறியாத குற்றவாளிகளும் தெரியாதவர்களும் இருந்த அந்த கூட்டத்திற்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று சொல்லி புறஜாதிகளுக்கு சொல்லுகிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் அங்கேயும் பவுலுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கரை ஒதுங்கி போய் தீவிலே நிற்கும் பொழுது கர்த்தரை அறிந்த ஒருவரும் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே இயேசுவை அறியாத அந்த தீவு முழுவதற்கும் இயேசுவை உண்மை இரட்சகர் என்பதை நிரூபித்து காண்பிக்க அவன் மூலமாக புறஜாதியார் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை போக உதவி செய்தார். கைதி என்று அறியப்பட்டு ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறான் பவுல். போன இடத்துல ரோமாபுரி அரண்மனையில் இருந்த அவரை அறியாத பலரும்
இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ள சொல்லுவதற்கு பவுலை கத்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. வேதனையின் நடுவிலே, திகைப்பூட்டும் பயணத்தின் மத்தியிலே, புயலின் மத்தியிலே, கட்டப்பட்ட சூழ்நிலையிலே, இவை எல்லாவற்றிலும் அவனை கர்த்தர் அழைத்த நோக்கம் நிறைவேற, அவனுடைய சரீர பாதிப்போ, சூழ்நிலையின் பாதிப்போ, மனதின் பாதிப்போ, நெருக்கங்களின் பாதிப்போ, சூழ்நிலையின் பாதிப்போ எதுவும் தடுக்காதபடி பவுலை கர்த்தர் பலப்படுத்தினார். உங்க வாழ்க்கையில் அவர் நோக்கம் நிறைவேறுவதற்கு எந்த நெருக்கடிகள் வந்தாலும் அதை உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏதோ கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற சின்ன பொறுப்புகளை, சின்ன வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்கு மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு உன்னத நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காகவும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர், நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் என்னோடு கூட கர்த்தர் இருப்பார், இருக்கிறார். மூன்றாவது, பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பவுலை எந்த விதத்தில் பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பவுல் சொல்கிறார், எதற்கப்பா உன்னை கர்த்தர் பலப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது, சிங்கங்களின் வாயிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார். கர்த்தருடைய பாதையிலே போகும்போது என்னை மிரட்டுவதற்கு, என்னை எதிர்ப்பதற்கு, என்னை காயப்படுத்துவதற்கு, என்னை அழிப்பதற்கு எத்தனையோ வல்லமைகள் என்ன பண்ணது, வந்தது. அந்த வல்லமைகளை என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் எனக்காக ஜெயித்து அவர் மேற்கொண்டார். அல்லேலூயா. என்ன என்னை அண்டாதபடி, என்னை தொடாதபடி, என்னை பாதிக்காதபடி, என்னை பாதுகாப்பதற்காக என்னோடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. பலப்படுத்தின தேவன். எதற்காக பலப்படுத்தினார்? கொடுக்கப்பட்ட வேலை நிறைவேறுவதற்காக பலப்படுத்தினார். நீங்களும் நானும் சொல்லணும், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எதற்காக? என்னை பலப்படுத்துவதற்காக. என்ன நம்பி கொடுத்த உலக பிரகாரமான வேலையோ, கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையோ, என்னை நம்பி கொடுத்துருக்கிற சின்ன பொறுப்போ எதுவாக இருந்தாலும், கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிற எத்தனை தடைகளை வந்தாலோ, எத்தனை நெருக்கங்கள் வந்தாலோ, எத்தனை போராட்டங்கள் வந்தாலோ, அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயிக்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக என்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இடையிலே, அதற்கு இடையிலே வருகிற தடைகள் என்னோடு இருந்து என்னை அதை பாதிக்காமல் பாதுகாப்பதற்காக, நீர் என்னோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பவுலுக்கு நிரூபித்து காண்பித்தவர் நிச்சயமா, நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையிலும் நிரூபித்து கர்த்தர் காண்பிப்பார். உங்கள் வாழ்விலும் இன்னும் நிரூபிக்க வல்லவராகவே இருக்கிறார். இதுவரை ஒருவேளை நிரூபிக்கப்படவில்லை என்றால், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். எல்லா கை உயர்த்தி சொல்ல மாட்டவரே, எங்களுக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் சபைக்கும், எங்கள் தேசத்திற்கும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நிரூபித்து சாட்சி சொல்ல வைப்பீராக. இந்த மூன்று நிலையிலும் ஆண்டவர் தம்மை நமக்கு நிரூபித்து காண்பிப்பதினால், நீங்களும் நானும் யாக்கோபை போல, காலேப்பை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டுமா? இந்த அனுபவம் வர நாம் என்ன செய்யணும்? ரெண்டே ரெண்டு காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 14:8. யோசுவாவின் புஸ்தகம் 14:8. ஆனாலும் என்னோட கூட வந்த என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ
நானோ தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். உத்தமமாய் பின்பற்றினேன். உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்ல வைக்க வேண்டுமா? முதலாவது ஒன்றை நாம் மனதிலே வைக்க வேண்டும். எல்லாருக்கும் உடனே நிரூபிக்க அவர் அவசியப்பட்டவர் அல்ல. ஆனால் இந்த தீர்மானத்தை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிரூபிப்பார். எந்த தீர்மானம்? நானோ கர்த்தரை உறுதியாய் உத்தமமாய் பின்பற்றுவேன். நான் கர்த்தருக்காக கடைசி வரை உண்மையாய் இருப்பேன். கர்த்தருக்காக நான் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஒரு வைராக்கிய தீர்மானமாக செயலாக அதை மாற்றுகிறார்களோ கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் பலப்படுத்துவார். அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லி சொல்ல வைப்பதற்கு பலப்படுத்தி ஆண்டவர் சொல்ல வைப்பார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. முதல் காரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுவேன், உத்தமமாய் அவரை நான் சேவிப்பேன் என்கிற ஒரு தீர்மானம், ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த தேவ பிள்ளைக்கு கர்த்தர் நிச்சயமாக நிரூபித்து காண்பிப்பார். அவர்களை சொல்ல வைப்பார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. ரெண்டாவது காரியம் ரோமர் 8:31 ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? அதிகாரத்தினுடைய கடைசி 3 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய பட்சத்திலே இருக்கிறார், உண்மை, நான் அதை உணர்கிறேன், நான் சாட்சியும் சொல்லுவேன், இந்த காலத்தில் எல்லா கட்டங்களிலே எல்லாம் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தினார், வேலையை செய்ய வைத்தார், பலம் பெற வைத்தார், நோக்கம் நிறைவேற வைத்தார், பாதுகாத்த தேவன். அவர் எல்லாம் செய்து நிரூபித்தபடியால் நான் ஒன்று செய்வேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிப்பதற்கு ஒரு காலமும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உண்மை, என்னை செய்ய வச்சார், என்னை பலப்படுத்தினார், எல்லாம் நடந்தது, நிரூபித்தார், எல்லாம் நடந்தது. ஆனால் நான் ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். என்ன தீர்மானம் தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரும் ஒன்றும் என்னை பிரிப்பதற்கு நான் சற்றேனும் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த நிச்சயத்தை உறுதியோடு கூட எடுத்து யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் சொல்ல வைப்பார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. இந்த 2 தீர்மானத்தை நாம் செய்வோமானால் 3 காரியங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நிரூபிப்பார், நம்மை சொல்ல வைப்பார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் நம்மை ரொம்ப நேசிக்கிறார், நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். முதலாவது அவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஆனால் அந்த வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தங்களை, அவர் சொன்ன காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும் பொழுது நாமும் சொல்ல வேண்ட 2 அனுபவம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எதற்காக என்னோடு கூட இருக்கிறார்? தீய நோக்கங்கள், தீய சக்திகள், அது போட்ட செயல்கள் ஒன்றும் நிறைவேறாமல் தடுத்து நிறுத்துகிற ஒரு கர்த்தர். 2, இதற்காக கர்த்தர் கூட இருக்கிறார். காலேப் சொல்கிறார், எனக்கு இப்போ 85 வயசு, என்னால் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்ய முடியாது,
எனக்கு பலன் இல்லை, என்னை யாரால் இதை செய்ய முடியல, யாரும் அவங்கள மேற்கொள்ள முடியலை. ஆனால் விசுவாசத்தோடு காலேப் சொல்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் அவர்களை நான் விரட்டுவேன். அந்த விசுவாசம் உண்மையாகவே அந்த மூன்று கூட்டத்தையும் விரட்டுவதற்கு காலேப்புக்கு ஒரு உன்னத பலனை கர்த்தர் கொடுத்தார். யாரோ கொண்டு எவரோ கொண்டு அங்கிருந்து எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு உதவி செய்தல்ல, ஆண்டவரே பலவீனனாக இருக்கிற என்னை வைத்து செய்ய வைக்க எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைக்கிற தேவன். மூன்றாவது பவுல் சொல்லுகிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எதற்காக பவுலை இருந்தார்? என்னை பலப்படுத்துவதற்காக. எதற்காக என்னை பலப்படுத்த? அவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கொடுக்கப்பட்ட வேலை நிறைவேற பலப்படுத்துகிறார். என்னை குறித்த உன்னத நோக்கம் நிறைவேற பலப்படுத்துகிறார். இடையில் வருகிற தடைகளை என்னோடு இருந்து அது என்னை பாதிக்காமல் பாதித்து என்னை பாதுகாப்பதற்காக என்னோடு கூட இருக்கிறார். இந்த மூன்று காரியங்களிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்ல வேண்டுமா? ஆண்டவர் முதலாவது கேட்கிற காரியம், கடைசி வரை நான் உண்மையாய் உறுதியாய் இருப்பேன், கடைசி வரை உத்தமமாய் கர்த்தரை நான் பின்பற்றுவேன் என்கிற ஒரு தீர்மானமும் செயலும் யாரிடத்தில் உண்டோ அவங்கள கர்த்தர் உதவி பலப்படுத்துவார், உதவி செய்வார், தடுத்து நிறுத்துவார். உன்னோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி சாட்சி சொல்ல வைப்பார். ரெண்டாவது, கர்த்தர் என் பட்சத்தில் தான் இருக்கிறார், உண்மை நான் உணர்கிறேன், சாட்சியும் சொல்லுவேன். இந்த காலத்தில் எல்லா கட்டங்களிலும் என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தினார், வேலையை செய்ய வைத்தார், பலம் பெற வைத்தார், நோக்கம் நிறைவேற வைத்தார், பாதுகாத்த தேவன், எல்லாம் செய்து நிரூபித்தார். ஆனால் நான் ஒரு தீர்மானம் செய்வேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவரும் ஒன்றும் என்னை பிரிப்பதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த நிச்சயத்தை, இந்த உறுதியை யாரெல்லாம் எடுத்துக்கொண்டு நடக்கிறாங்களோ அவர்களை சொல்ல வைப்பார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அந்த அனுபவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் கொடுத்து நம்மை நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களை நேசித்து கர்த்தர் தந்த உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. முதலாவது நீர் சொல்லுகிறீர், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி. இரண்டாவது எங்களை சாட்சி சொல்ல வைக்கிறீர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவரே, மூன்று மனிதர்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொன்னதை இந்த நாளிலே நாங்கள் கவனித்தோம். யாக்கோபு சொன்னார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். காலேப் சொன்னார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. மூணு பேருடைய வாழ்க்கையிலும் எதற்காக கர்த்தர் இருந்தீர் என்பதை எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் சாட்சி சொல்ல எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே உத்தமமாய் உறுதியாய் கர்த்தரை பின்பற்ற ஒரு தீர்மானம் எடுக்க செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். எல்லாம் எனக்கு செய்கிறீரப்பா, நிரூபித்து காண்பிருக்கிற எல்லாம் நல்லது, ஆனால் ஒன்றுன்னு ஒரு தீர்மானம் நான் செய்கிறேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவனும் ஒரு காரியமும் பிரிக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்கிற ஒரு உறுதி எங்களுக்குள்ளே இருக்குமானால் எங்களையும் கர்த்தர் சொல்ல வைப்பீர், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்களும் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்ய வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.